ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்ட் ப்ரைஸ் வந்து ஏற்கனவே போன வீக் ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து இந்த வாரமும் வந்து கோல்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? ஸோ இப்போ எஸ்விபி இஷ்யூக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரெடிட் சுவிஸ் பேங்கோட இஷ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் அப்போ வீடியோஸ் தவறாமல் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஏற்கனவே வந்து சிலிகான் வேலி பேங்கோட இஷ்யூ அண்ட் அந்த இஷ்யூட இம்பாக்ட்னால கோல்ட் ப்ரைஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்மளோட போன வீடியோஸ்ல வந்து பார்த்துருப்போம். ஸோ கிட்டத்தட்ட வந்து 6% மேலே வந்து இந்த ஒரு பேங்கிங் இஷ்யூனாலே வந்து ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆச்சு அண்ட் அதோட இம்பாக்ட் இன்னுமே வந்து கண்டினியூஸ் கம்ப்ளீட்டாக வந்து ட்ராப் ஆகலை. அப்படி இருக்கும்போது அடுத்த ஒரு மேஜர் இம்பாக்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு சுவிஸ் பேஸ்ட் பேங்க் கிரெடிட் சுவிஸ். இந்த கிரெடிட் சுவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் பேங்கிங் சிஸ்டம் கிடையாது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் மாதிரி. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கம்பெனி வந்து கிட்டத்தட்ட ஒரு 160 இயர்ஸ் ஓல்டு இருக்கிற கம்பெனி. இதுவும் வந்து இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் ஆன பிரச்சனை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ எஸ்பிபி இஷ்யூக்கு அப்புறம் வந்து எல்லா குளோபல் பேங்க்ஸுமே வந்து அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அதில் ஒன்று தான் வந்து இந்த கிரெடிட் சுவிஸ் பேங்க் ப்ராப்ளம். ஸோ இதோட இம்பாக்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து கோல்ட் ப்ரைஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு வந்து இருக்கிற ஒரே ஒரு சான்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் மட்டும்தான். ஸோ அந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கும் வந்து பல தரப்பு இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டிபேட்டர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அட்வைஸை வந்து நிறைய பேர் வந்து முன்வைக்கிறாங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருந்தனால தான் குளோபல் பேங்கிங் செக்டர்ஸ் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து ஃபர்தராக இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துச்சு அப்படின்னா வந்து பேங்கிங் சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 50 பாயிண்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தினால கோல்ட் ப்ரைஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாரம் நடக்க போகிற இந்த மீட்டிங்கில் வந்து 38% ஆஃப் த பீப்புள் வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கும் இருக்காது, ஏற்கனவே என்ன ரேட் இருக்கோ அப்படியே தான் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஓட் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரிமைனிங் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபெட் வந்து 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாது. ஸோ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ப்ரைஸ் ட்ராப் நடக்கிறது ரொம்பவே கம்மி. ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வந்து ஒரு சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் டெக்னிக்கல் சார்ட் படி வந்து பார்க்கும்போது நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹையர் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா $2070 ஒரு அவுன்ஸ் வரைக்குமே வந்து ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ எப்படி இந்த கிரெடிட் சுவிஸ் பேங்கோட இஷ்யூ நாளைக்கு மார்க்கெட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அண்ட் இந்த பேங்கிங் டீட்டெயிலோட இன்னும் டெப்த்தை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு டீட்டெயில் நம்மளோட அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம்.